அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆட்டம் போடலாம். இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம், ஆனா ஒரு பல்பு உடஞ்சு போயிரும். இவன் ஒருத்த குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், ரேடியோல இருந்து இவ்வளவு கேவலமான வாய்ஸ் வருது. என்னையா, இன்னைக்கு பல்பு உடைஞ்சிருச்சா என்ன? இப்ப என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்கம் போலியா? அதத்தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா, சரி வா, நம்ம ரெண்டு பேரும் கேரம் போர்டு ஆடலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னிலியான் கூப்ட கூட நான் வர மாட்டேன் சார். சூப்பர், நான் கூப்ட உடனே வரேன் சொன்ன பாத்தியா? நான் இப்ப சொல்றது மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்போ இந்த இருட்டு எப்படி போறது? அட, என்னையா புலம்பிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ புடிச்சிக்கங்களா, நான் கேட்ட மூட்டு வந்துறேன். ரேடியோவை நான் புடிச்சுக்கணுமா? ஆமா, பாக்குறவங்க நான் பாட்டறேன்னு நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரியா தெரியல, அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? வணக்கம், இது என்னையா குனிஞ்சு நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடினுக்குறேன். சாரி, என் ஸ்டிக் சார். நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக்கு பண்ணீங்களா? உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்கு? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்துல நடிக்கும் போது விக்கு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி எப்போவாவது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. அடையனையா லட்டிய தூக்கி போர்டு மேல வச்சு? அது போர்டோட லெங்க்த் டெஸ்ட் பண்ண. ஓஹோ, சரி. ஒயிட்ல ஆடுறியா இல்ல பிளாக் ஆடுறியா? எல்லா காயினும் எனக்கு ஒரே மாதிரி. அடடே, ஆடு தெரிஞ்சவனுக்கு எந்த காயினா இருந்தா நன்றியா? சரி, இந்த ஆடு சூப்பர். அங்கனே தெற ஸ்ட்ரைக்கர் இங்க இருக்கு. நான் பவுடர் அப்படியே தரேன். பவுடர் மூஞ்சில விட நிறைய இருக்கு. ஆடு ஆடு, நான் சாம்பியன் இல்லையா, அது அப்படியே பவுடர் பழக்கமாயி போச்சு. இப்போ அஷ்ட சார். என்னையா அது பிளாக் ஐன போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்க சார். இது பிளாக் காயினா செக்ரட்டரி சார்? இது ஒயிட் காயினா? எங்க குடு, இது ஒயிட்டா? ஆ, இது ஒயிட்டா? சரி, நீ ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க, ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். ஐயா, கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒழிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ, அம்மா நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன் அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தான எப்போ தெரியும்? அம்மா, கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கிற? என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்ட்டா சொன்னேன். பாரு, கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா, யார் எதை குறை சார், எல்லாம் கேட்ட மாதிரியா நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனையா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடணும் உனக்கு குருடணும் தெரிஞ்சு போச்சு. இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்க? இன்னும் யாருக்கு சொல்ல, எல்லாரும் கூட்டு வேணா 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 சார். அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கு சொல்லாதீங்க சார். வா வா, நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யாருக்கிட்டே சொல்லிடாது. ஓகே, கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் டெய்லி எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகே, என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம், அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலயும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கைய கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல ரெண்டு பேரும் கொடுங்க. வைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். ஹா, என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில், 25 இயர்ஸ், 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னில இருந்து பாசிட்டிவா மாற போதா? அந்த பாஸ் பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சிருந்தா செத்துருப்பாருல்ல. ஃபிளாஷ் பேக் அப்படி தான் சொல்லணும். ஓஹோ, கண்ணி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. உன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல் முதல்ல ஐஸ்வர்யா ராயை பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்ன சுகர? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதலாச்சு இல்ல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி.
நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. எனக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்ட வசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ண கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போன. அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட், எக்ஸாக்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. என் ஸ்டோரி உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். இந்த சினிமா ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு. என் ஸ்டோரி சினிமாவா வந்ததா? ஜெயன் ரவி நடிச்சு அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணாரு. எப்படி இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னோட கதை, மீதி நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த வயசுல ஏன் நீ கஷ்டப்பட்டு சொல்ற? அத நானே சொல்றேன். சொல்லு. நீ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண பயிர்ல நடுவுல வில்லம் புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். கடைசியில அவங்க அண்ணன் வந்து உன் பங்குல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெல்ல கொட்டி உன்னை ஜெயிக்க வச்சாரு. சினிமால அப்படி மாத்திட்டாங்களா? ஏன் ஒரிஜினல் அந்த மாதிரி நடக்கலையா? ஒரிஜினலா அந்த நெல்லை நான் வித்துட்டேன். அதனாலதானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே. வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஜோசியர் ஐயா. கடவுள் புண்ணியத்துல எங்க கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. ஓ, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னால உதவி செய்ய முடியாதுமா? வேணா அவரை கூட்டிட்டு போ. அவ கேட்க வந்தது அது இல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்க. அப்படியா, உட்காருங்க. அஞ்சு சோழியும் திரும்பி போச்சு. திரும்பிச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ராகு கேது சான்ஸே இல்ல. என்ன சரியா, நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான், நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் இந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலனாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? பாக்கலாம், பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். ஒத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான். ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சி, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.